Namaste. நான்கு வருஷத்துக்கு பிறகு நம்முடைய மேலையம்பாக்கத்தில் மீண்டும் இந்த வருஷம் நம்முடைய ஆனுவல் டே ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நம்முடைய துர்கா பிரசாத் சுபாஷன் குப்தா வேகந்தா வித்யாலயா பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். பாரதமே விழித்தெழு உலகிற்கு ஒளியூட்டு அப்படின்ற வாசகம் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்தது. சுவாமி விவேகானந்தருடைய 150வது பிறந்த தின சமயத்தில் இந்த விஷயமானது வெளிவந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த வார்த்தை இன்னைக்கு 100% வந்து வெற்றியாயிருக்கு. ஏன்னு சொன்னா, பாரத நாடு அப்படின்னு சொன்னாவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கொரோனா. கொரோனா சமயத்தில் அதிகமான பாதிப்புகள் வரும். குறிப்பாக பாரத நாட்டில் கிட்டத்தட்ட 50% மக்கள் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற கூடிய ஒரு கணக்கானது அமெரிக்க அரசாங்கம் கொடுத்தது. எதிர்பார்த்தது சீன அரசாங்கம், எதிர்பார்ப்பா தான். ஏன் சொன்னா உலகத்தை வந்து நம்ம அடிமைப்படுத்தணும், அதுக்கு ஒரு வழி என்னன்னு சொன்னா அந்த வழியே சீன அரசு கொண்டு வந்தது. நம்ம நாடு வந்து புண்ணிய பூமி, மோட்ச பூமி, கர்ம பூமி. அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் குந்துக்கள் இறங்கணும்னே கீழே வந்து மண்ணில் பெருள்வார். ஏன்னு சொன்னா என்னுடைய பாரத மாதா அவருடைய மடியில வந்து நான் தவழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி ரொம்ப விசேஷமான வாழ்ந்த நாடு நம்ம நாடு. பல முன்னோர்களுடைய ஆசை இருக்கிறதுனால நேரடியா கடவுள் அவதரித்த நாடு நம்ம நாடு. அதனாலதான் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாதிப்பானது நம்ம நாட்டுக்கு வரல. அந்த பிறகு என்னாச்சு? உலகத்துக்கு நாம உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லா நாடும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய மக்கள், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், யார் ஒன்னா இருக்கட்டும், என்ன விஷயம் சொல்றாங்க? இன்னைக்கு பாரத நாடு தான் வந்து உலகத்தை வழிநடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாயிச்சு. 2047 நம்ம பாரத நாடு உலகத்துக்கு எல்லாம் வல்லரசு நம்ம பார்க்க போறோம். அதுக்கான ஒரு அச்சாணிதான் நம்ம நாட்டில் இன்னைக்கு அருமையான சூழல் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் கல்வி பணியில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். மனிதனை மனிதனாக்கக்கூடிய கல்வி, மேன் மேக்கிங், நோ மணி மேக்கிங். பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பணத்தோடு சேர்ந்து தான் வாழ்க்கை. அதனால தான் விவேகானந்தா கல்விக்கழகம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 52வது ஆண்டு விழா சமயத்தில் நம்ம பொன் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். கொரோனா 2 பாதிப்பினால இப்ப பொண்ணு விழா கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம கல்விக் கழகத்தின் மூலியமா, நம்ம மாணவர்கள் மூலியமா, நம்ம ஆசிரியர் பெருமக்கள் மூலியமா, நம்முடைய பெற்றோர்கள் மூலியமா இந்த பகுதிகளில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். அதனால மனிதனை மனிதனாக்கக்கூடிய கல்வி கிட்டத்தட்ட இந்த மேலினம்பாக்கம் பகுதிகளில் நம்முடைய கவர்னர் துர்கா பிரசாத் அவருடைய குடும்பத்தார் அவருடைய சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட 23 முன்னாடி 2001 இந்த பள்ளிக்கூடமான ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த சரௌண்டிங்கில் விசேஷம் என்னன்னு சொன்னா, 10th வரைக்கும் இங்கே இருக்கு, +1 நம்ம குழந்தைங்க 50 போறாங்க. என்ன விசேஷம் சொன்னா, கடந்த ஒரு 4 பார்த்தா 50 ஸ்கூல் ஃபர்ஸ்ட் யாரு, 10th யார் வந்தா, +1 எங்க சேர்ந்தாங்க, மேலையம்பாக்கம் ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம குழந்தைங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால மேலையம்பாக்கத்தில் இருக்க போகக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை ரொம்ப விசேஷ தன்மையோட. குறிப்பா ஒரு காலேஜில் அந்த ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, அவர் மேக்ஸ் போட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம போட்டு கொடுத்துட்டான். சார் நான் போட்டாச்சு. கண்ணா எந்த ஸ்கூல்ப்பா, விவேகானந்த வித்யாலயா, எங்கிருந்து வர? மேலையம்பாக்கம் எங்க இருக்கு? டல்ல பக்கத்தில் 50 பின்னாடி. விவேகானந்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், குட் உக்கார் அப்படி சொல்லியாச்சு. இந்த சூழ்நிலையானது கல்லூரியிலையும் தொடருது, இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய மாணவர்கள்
நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படி நம்ம மாணவர்கள் அந்த விஷயத்தை 100% நிரூபிச்சுட்டு இருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்வார், நல்ல 100 இளைஞர்கள் கொடுங்க இந்த பாரத நாட்டை என்ன பண்ற உலகத்துக்கு வலிமையான நாளை மாத்தி காட்டுறேன். அதனுடைய ஒரு பெரிய பங்கு இந்த மேலிடம்பாக்கத்திலிருந்து பரவலா போயிட்டு இருக்கு. அந்த பணியை செய்யக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அவங்க அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகன வரவேற்கின்றேன். இந்த ஆண்டு விழா ஒரு விசேஷமான ஆண்டு விழா, ஒரு உற்சாகமான சந்தோஷமான ஆண்டு விழா. என்னன்னு சொன்னா, கடவுள் நமக்கு நேரடியா காட்சி கொடுக்க போறார். எந்த கடவுள்? பாண்டுரங்கர் கடவுள் வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆனுவல் டே உடைய கருவே என்னன்னு சொன்னா பாண்டுரங்கனுடைய மகிமை. நேரடியா பாண்டுரங்கன் வந்து நம்மளை வாழ்த்த போறார். இந்த பாண்டுரங்கன் வாழ்த்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான சிறப்பு விருந்தினர்கள் பல பேர் வந்திருக்காங்க. நம்ம வந்து எப்பவுமே நல்ல விஷயம் நினைச்சோன்னு சொன்னா நல்லதுதான் நடக்கும். அதுக்காக தான் நம்முடைய சௌபாக்கிய வாமன விநாயகர் பள்ளிக்கூடத்து உள்ள இருக்கார். நம்ம மேலிடம்பாக்கத்தை சுத்தி 8 ஈஸ்வரன் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய இந்த தெருவு கடைசி போன